ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மரி ஏஎல் ஹக்ஸ்லியோட டைம் மஸ்ட் ஹாவ் எ ஸ்டாப். இந்த நாவல் வந்து ஆல்டஸ் ஹக்ஸ்லி எழுதியிருக்காரு. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1944 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணவங்க சேட்டோ அண்ட் விண்டர்ஸ். இந்த ஸ்டோரியோட முக்கியமான கதாபாத்திரம் செபாஸ்டியன் பேர்னாக், இளம் கவிஞர், யங் போயட். ஸோ ஹாலிடேக்காக அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தோன்னா ஹெடோனிஸ்டிக் அங்கிள் உயிஸின் ஃப்ளோரன்ஸ், ஃப்ளோரன்ஸில் இருக்க தன்னோட அங்கிளை பார்க்க போகிறாரு. ஹெடோனிஸ்டிக்னு பார்த்தோன்னா லவ்வபிள் அங்கிள், அவரை பார்க்க போகிறார். செபாஸ்டியன் பேர்னாக் அவர் தான் வந்து இந்த பிளேயோட முக்கியமான கதாபாத்திரம். ஹீ இஸ் ஆல்சோ எ டேலண்டட் போயட் அண்ட் அ வெரி ஹேண்ட்ஸம் வித் அன் ஏஞ்சலிக் ஃபேஸ். தேவதூதர்கள் முகம் போல் இவருடைய முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அட் ப்ரெசன்ட் பார்த்தோன்னா ஹி டிஸ்பைசஸ் ஹிஸ் ஸ்வீட் பேபி ஃபேஸ் லுக்ஸ். அவருடைய குழந்தைத்தனமான முகம் மாறி இப்போது எல்லா போயட்ஸ் போல் அவர் ஜீனியஸ் மாதிரி இருக்கார். அண்டு அவருடைய லுக்ஸ் எல்லாமே போயட் போல் சீரியஸாகவும் ப்ளஸ் ஜீனியஸாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அவர் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டார். His father is a strict and uncompromising lawyer who supports socialist politics and secretly feels bitterness Sebastian's resemblance to his late wife, a beauty with a fickle ways. So, இதில் பார்த்துனா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதராக இருக்கார். அன்காம்ப்ரமைசிங், எதுக்குமே அவர் வந்து சமரசம் ஆக மாட்டார். அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா சமுதாய அரசியலுக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். கூடவே செபாஸ்டியன் மேலே ஒரு விதமான கசுப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா அவருடைய இறந்து போன மனைவியோட முகம் போலவே நம்மளோட செபாஸ்டியன் ஃபேஸும் இருக்கிறதுனால அவரை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவார். ஈவன் டசன்ட் அக்ரி வித் செபாஸ்டியன் எவ்ரி மெட்டீரியல் அட்வான்டேஜ், ஈவன் எ டீசன்ட் செட் ஆஃப் ஈவினிங் க்ளோத்ஸ், சச் லக்ஸூரிஸ் வில் ஸ்பாயில் த பாய் அண்ட் சர்டன்லி த புவர் லேட்ஸ் farming coal in Wales don't enjoy such facilities. ஸோ வந்து பேர்னாக் வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க அவர் வந்து விடமாட்டார். மெட்டீரியல் அட்வான்டேஜஸ், நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, சொல்ல போனால் டீசன்ட் செட் ஆஃப் ஈவினிங் க்ளோத்ஸ். ஈவினிங் க்ளோத்ஸ்னு பார்த்தோன்னா டின்னர் டைமுக்கு பெரிய பெரிய ரிச் பீப்புளெலாம் போடுவாங்க, அது விதமான டின்னர் ட்ரெஸ் கூட ஈவினிங் க்ளோத் கூட வாங்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். அவருடைய என்னென்னு பார்த்தோன்னா புவர் லேட்ஸ் ஃபார்மிங் கோல், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிற சின்ன பசங்கள்லாம் கூட இது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் எங்கே போடுறாங்க, ஸோ அவங்கள மாதிரி தம் பையனும் சாதாரணமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா வந்து நினைப்பார். செபாஸ்டியன் எக்ஸஸ் வென் ஹீ சென்ட் டு இட்டாலி டு விசிட் அங்கிள் யூஸ்டேஸ். ஸோ செபாஸ்டியனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவனுடைய லவ்வபிள் அங்கிள் யூஸ்டேஸ் வந்து இட்டாலியில் ஃப்ளோரன்ஸில் இருக்கார். எ வேர்ல்டி மேன் ஊ ஷோஸ் ஹிம் லைஃப்ஸ் பெட்டர் திங்ஸ் அண்ட் ஈவன் கிவ்ஸ் ஹிம் ஏ வேகாஸ். ஸோ அவங்களுடைய அங்கிள் வந்து பெட் வேர்ல்டி மேன், நிறைய உலக பிரகாரமான காரியங்கள்லாம் வந்து அவருக்கு காட்டுவாங்க, செபாஸ்டியனுக்கு காட்டுவார். செபாஸ்டியனை வந்து சந்தோஷமாக வச்சுருப்பார். சொல்லப்போனால் ஒரு தேகாஸ், தேகாஸ்ன்றது காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே கூட அவனுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ப்ராமிசஸ் ஹீம் டு பை சம் நியூ ஈவினிங் க்ளோத்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் செபாஸ்டியனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு அவனுக்கான ட்ரெஸ், ஈவினிங் க்ளோத்ஸ், அந்த கோட் சூட் மாதிரி இருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுக்கிடையில் செபாஸ்டியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா மிஸ்ஸஸ் த்வேல் ஹூ இஸ் லுக் லைக் இஸ் இமேஜினரி கேரக்டர் மேரி இஸ்டேல் அண்ட் செட்யூஸ்டர். செபாஸ்டியன் வந்து மிஸ் த்வேல், அவங்க வந்து ஒரு விடோ, அவங்கள பார்த்து அவங்கள வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்னு பார்த்தோன்னா அவருடைய இமேஜினரி கேரக்டர் மேரி இஸ்டேல் மாதிரியே மிஸ்ஸஸ் த்வேலும் இருப்பாங்க. ஸோ அவங்கள விரும்பி அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார். ஆல் இஸ் கோயிங் வெல் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஸ்டேஸ் சடன்லி டைஸ். இதுக்கடையில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது அவருடைய அங்கிள் வந்து இறந்து போகிறாரு. அண்ட் ஹீ வில் நாட் கெட் இஸ் ஈவினிங் க்ளோத்ஸ். ஸோ அவனுடைய ரொம்ப நாள் கனவான அந்த ஈவினிங் க்ளோத்ஸ் அவனால் வாங்க முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா தேகாஸ் அந்த காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங்கை வந்து விற்கணும் ஃபார் ஏ நியூ டியூக்ஸிடோட், பீயிங் கிரேட்லி சீட்டட் இன் த ப்ராசஸ்.
ஸோ என்ன பண்ணுறாருன்னா அந்த அந்த பெயிண்டிங்ஸை விற்று எப்படியாவது அந்த காஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அண்ட் ஆடிட்டர் ஆஃப் த லேட் அங்கிள்ஸ் எஸ்டேட்டட் ஃபைன்ஸ் த மிஸ்ஸிங் தேகாஸ் அண்ட் அக்யூசேஷன் ஆஃப் தெஃப்ட் அகேன்ஸ்ட் இன்னசென்ட் எம்ப்ளாயீஸ் மல்டிப்ளை. ஸோ அங்கே இருக்கிற ஆடிட்டர், அதாவது அவங்களுடைய அங்கிளோட ஆடிட்டர் என்ன பண்ணுறாருனா, அங்கே திருட்டு போன அந்த தேகாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா நிறைய பிளான் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அக்யூசேஷன் ஆஃப் தெஃப்ட், ஸோ அந்த திருட்டை வந்து என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற நிறைய வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் மேலே அந்த திருட்டு பழியெல்லாம் போட்டு அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் கூட செபாஸ்டியன் ரிமைன் சைலண்ட், செபாஸ்டியன் சைலண்ட்டாகவே இருப்பார். வைல் அதர்ஸ் ஆர் அக்யூஸ்ட் அண்ட் சஃபர். ஸோ அந்த தேகாஸ் திருடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த டைம்லையும் இவர் வந்து சைலண்ட்டாகவே இருப்பார். ஃபைனலி ஹீ நோஸ் ஹீ மஸ்ட் கெட் த தேகாஸ் பேக். ஸோ எப்படியாவது அந்த செல் பண்ண அந்த தேகாஸ் என்ன பண்ணிடணும், பெயிண்டிங்ஸை காஸ்ட்லெஸ் பெயிண்டிங்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அனேபிள் டு டூ ஸோ ஹிம் செல்ஃப் ஹி ஹேஸ் த ஹெல்ப் ஆஃப் அங்கிள் ப்ரூனோ. ஸோ அவர் திருப்ப வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாதுனால அவங்களுடைய அங்கிள் ப்ரூனோடைய ஹெல்ப்பை தேடுறார். ப்ரூனோ யாருன்னு பார்த்தோன்னா எ டிவோட்டட் ரிலீஜியஸ் ஃபேனட்டிக். அவர் வந்து அதிகமாக பக்தி உள்ள ஒரு மனிதர். அங்கிள் ப்ரூனோ இஸ் ஏபிள் டு பிரிங் பேக் த பெயிண்டிங் பட் அட் கிரேட் காஸ்ட். அங்கிள் ப்ரூனோவால் என்ன பண்ண முடியும்னா அந்த பெயிண்டிங்ஸ் வந்து வாங்க முடியும், ஆனால் அதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கிடையில் காலிங் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஆக்சிடென்ட்லி மேக் ஹீம் செல்ஃப் அண்ட் எனிமி ஆஃப் இட்டாலியன் ஃபேசிஸ்ட். ஸோ இதுக்கிடையில் இட்டாலியன் ஃபேசிஸ்ட் கொள்கையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா எனிமியாக அதுக்கு மாறி போகிறாரு. ஸோ அதனால் த ஃபேசிஸ்ட் போலீஸ் அவரை வந்து இம்ப்ரிசன், அவர் ஜெயிலில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அண்ட் இல்ட்ரிட் ப்ரூனோ, ப்ரூனோ வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அண்ட் எய்ம்ஸ் இன் தி கிளீனிங் ஹிஸ் ஹெல்த், நாள் போக போக அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. செபாஸ்டியன் அண்டர்டேக்ஸ் த கேர் ஆஃப் த டையிங் அங்கிள். இதுக்கடையில் செபாஸ்டியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த மறிக்கும் தருவாயில் இருக்கிற அவங்களுடைய அங்கிளுக்கு வந்து கேர் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த டைமில் அவங்களுடைய அங்கிளுக்கு மரண தருவாயில் இருக்கிற அவங்க அங்கிளுக்கு உதவி செய்கின்ற அந்த நாட்களில் தான் செபாஸ்டியன் கிட்டே நிறைய மனம் மாறுதல் ஏற்படுது. ப்ரொஃபவுண்ட்லி ஆல்டர்ட் பை த ஓல்ட் மேன்ஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த நிமிஷத்துலேயும் ஓல்ட் மேன் ப்ரூனோ அங்கிள் வந்து எப்படி கைண்ட்னஸ்ஸாக இருக்கார், ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி வந்து பக்தியாக இருக்காருன்னு பார்த்தோன்னே அவருக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வருது. ப்ரூனோஸ் கைண்ட்னஸ் எஃபெக்ட்ஸ் எ சேஞ்ச் இன் செபாஸ்டியன், ஹெல்பிங் ஹிம் அச்சீவ் ப்ரொஃபவுண்டர் விஷன், அவேர்னஸ், மெச்சூரிட்டி, லவ் அண்ட் கம்பேஷன் ஃபார் அதர்ஸ். ஸோ ப்ரூனோடைய கைண்ட்னஸ் பார்த்து தான் செபாஸ்டியனுக்குள்ளும் நிறைய சேஞ்சஸ் வரும். ப்ரொஃபவுண்டர் விஷன், எல்லாத்தையுமே ஆழமாக யோசிப்பார். அவேர்னஸ், பொதுவாக எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படுவார். அதுக்கான மெச்சூரிட்டி, லவ் அண்ட் கம்பேஷன், மற்றவங்க மேலே உள்ள அக்கறை எல்லாமே அந்த நேரத்தில் தான் அதிகமாகும். ப்ரூனோஸ் எஃபெக்ட் ஆன் த யங் மேன் இஸ் ஸ்டில் ஃபெல்ட் ஆஸ் அன் எபிலாக் இண்டிகேட்ஸ் இயர்ஸ் லேட்டர் இன் டு செபாஸ்டியன்ஸ் லைஃப் வென் போஸ்ட் வார் செபாஸ்டியன் ஹூ ஹேஸ் லாஸ்ட் எ ஹேண்ட் இன் கம்பேட் begins writing a comparative work of the world's religions inspired by Bruno that echoes Huxley's own perennial philosophy. Bruno's effect vandha nariya maarudhalgalai vandha Sebastian udaiya vaazhkaikkulla kondu varum. Even post war Sebastian vandha andha war la vandha avudaiya ஹேண்ட் என்ன பண்ணிடுவார்னா எழுந்துருவார். ஸோ தன்னுடைய கைகளை எழுந்த நிலையில் கூட அவர் நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ முக்கியமாக வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ண ப்ரூனோவை பற்றி, அவருடைய கொள்கைகள், அவருடைய குணங்கள், அவருடைய சிறந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஹக்ஸில் எதில் நோட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா ஓன் பெரினியல் ஃபிலாசபி. ஸோ இது முக்கியமான மாறல் என்னன்னு பார்த்தோன்னா செபாஸ்டியன் வந்து அந்த அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஏற்படுகின்ற மனமாறுதல் தான் இந்த நாவலை வந்து அதிகமாக குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் இந்த நாவலுக்கான சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.